அருமை தோழர்களே, மனித உரிமை என்கின்ற வார்த்தையை, மனித உரிமை என்கக்கூடிய பதத்தை பயன்படுத்தக்கூடாது என்று தமிழகத்துடைய டிஜிபி அவர்கள் ஒரு சுற்றறிக்கை விட்டிருக்கின்றார். அந்த சுற்றறிக்கை குறித்துத்தான் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். மதுரையில் நடக்கக்கூடிய முதல் கூட்டம் இது. தொடர்ச்சியாக மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பானது தமிழகம் முழுவதும் கூடுவதற்கான அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வந்துருங்க. அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. டிஜிபி சைலேந்திர பாபு மேல் நமக்கு மரியாதை உண்டு. ஆனால் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் மனித உரிமை என்கிற வார்த்தையை பதத்தை பயன்படுத்துவதை கண்காணிக்க வேண்டும், அவர்களுக்கு மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு காவல்துறை அதிகாரி ஐஜி அனைத்து ஐஜிகளுக்கும் டிஐஜிகளுக்கும் அதே போன்று மாநகர காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் சுற்றறிக்கை அனுப்பி எச்சரிக்கை விடுக்கிறார் என்றார். அவருக்கு நாம் எச்சரிக்கை விடுக்கிறோம். மனித உரிமை என்பது அவர் கொடுத்த ஒரு பதம் அல்ல. மனித உரிமை என்பது யாரும் கொடுத்த பிச்சையும் கிடையாது. மனித உரிமை என்பது நம்முடைய பிறப்புரிமை, நம்முடைய அடிப்படை உரிமை. இது நம்முடைய பிறப்புரிமை. மனித சமூகத்தில் மனிதர்களாக நாம் பிறந்திருக்கிற காரணத்தினால் மனிதர்களாக நமக்கு இருக்கக்கூடிய உரிமைத்தான் நாம் மனித உரிமை என்று சொல்கின்றோம். அந்த மனித உரிமை சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் உலக போருக்கு பின்னால், ஹிட்லருடைய கொடுங்கோலுக்கு பின்னால், 1945 ஐக்கிய நாட்டு அவை என்ற ஒரு அவை உருவாவதற்கு காரணமாக இருந்து, 1948 அகில உலக மனித உரிமை பிரகடனம் என்று ஒரு பிரகடனத்தை இயற்றப்பட்டிருக்கின்றது. அந்த பிரகடனத்திலே அனைத்து நாடுகளும் கையெழுத்திட்டிருக்கிறது. இந்திய அரசாங்கமும் அதில் கையெழுத்திட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படை உரிமைகளை பார்க்கின்றோம். மனித உரிமைகள் என்பது மக்களை பாதுகாப்பதற்கான உரிமை. இந்த நாட்டில் உணவுக்கான உரிமை, மருத்துவத்திற்கான உரிமை, அனைத்து வகையான உரிமைகளையும் நாம் மனித உரிமை என்று சொல்கின்றோம். சாதி ரீதியாக கொடுமை நடக்கக்கூடிய ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெண்ணடிமைத்தனம் ஆழமாக இருக்கக்கூடிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காவல்துறை சித்திரவதை என்பது கொடூரமாக சித்திரவதை நடக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த டிஜிபி அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பின்பு கூட 2 என்கவுண்டர் தமிழகத்திலே பார்த்து விட்டோம். துப்பாக்கி சூடுகள், பல்வேறுபட்ட துப்பாக்கி சூடுகளை பார்க்கின்றோம். சாத்தாங்குளம் போன்ற இடங்களில் அது நடந்த இரட்டை கொலையை பார்த்தோம். காவல்துறை அதிகாரிகளே கொலை செய்யக்கூடிய ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சட்டத்துடைய ஆட்சி வேண்டும் என்று கேட்கக்கூடிய நாம் தான் இங்கே கூடியிருக்கின்றோம். சட்டத்தை மதிப்பவர்கள் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். சட்டத்துடைய ஆட்சி வேண்டும் என்று உலகில் பேசக்கூடிய நபர்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். மனித உரிமை தளம் என்பது ஏழை எளிய மக்களுக்கும், விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்களுக்கும், அடுத்த வேளை சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய கடுகோடி மனிதனுக்கும் அந்த மனித உரிமை தளம் என்பது பொருந்தும். சைலேந்திர பாபு அவர்கள் சொல்லும்போது சொல்கின்றார், சாதாரண மனிதர்கள் கூட இந்த மனித உரிமை என்று பேச ஆரம்பித்திருந்தார்கள் என்று. சாதாரண மனிதர்கள் தான் மனித உரிமை பற்றி பேசுவார்கள். தோழர் விஜயராஜன் அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றோம். சாதாரண மனிதர்கள் தான் மனித உரிமை தளத்தை பற்றி பேசுவார்கள். இன்று பாலின சமத்துவத்தை பற்றி ஆழமாக பேசும் பொழுது நாம் மனித உரிமை பற்றி பேசுகிறோம். மாற்றுத்திறனாளியோட உரிமையை பற்றி பேசும் பொழுது நாம் மனித உரிமை பற்றி பேசுகின்றோம். தலித் மக்களுடைய உரிமையை பற்றி பேசும் பொழுது மனித உரிமை தளத்தை பற்றி பேசுகின்றோம். மீனவர்களுடைய உரிமை பற்றி பேசும் பொழுது நாம் மனித உரிமை தளத்தை பற்றி பேசுகின்றோம். அந்த மனித உரிமை தளத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை, மனித உரிமை இருக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்த கூடாது என்று 2010 இதே அரசாங்கம், இப்பொழுது ஆட்சியுடைய அரசாங்கம், அந்த நேரத்தில் பதிவு செய்வதற்கு ஒரு தடையை விதித்தது. அதை மையமாக கொண்டுத்தான் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் இப்பொழுது அக்டோபர் மாதம் 21 ஒரு சுற்றறிக்கையை விட்டிருக்கின்றார். அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் மனித உரிமை என்ற வார்த்தையை பயன்படுத்தி அமைப்புகள் நடத்துபவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று.
நாம் மனித உரிமை என்கிற வார்த்தை என்பது சர்வதேச அரங்குகளில் பேசப்படக்கூடிய வார்த்தையாக பார்க்கின்றோம். சர்வதேச மனித உரிமை தளத்தில் பேசக்கூடிய விஷயங்களாக பார்க்கின்றோம். மனிதர்களுடைய அடிப்படை உரிமையாக பார்க்கின்றோம். அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய காவல்துறையை நாம் கண்டிப்பதோடு, இந்த நாட்டில் சட்டத்துடைய ஆட்சித்தான் நிறுவப்பட வேண்டுமே ஒழிய காவல்துறையுடைய ஆட்சியை நிறுவதற்காக அல்ல சுதந்திரம் கிடைத்தது. நாம் பெற்ற சுதந்திரம் என்பது காவல்துறையுடைய ஆட்சியை நடத்துவதற்கோ காவல்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு இது போன்ற அமைப்புகள் நடத்தக்கூடாது, இவைகள் செய்யக்கூடாது என்று சொல்வதற்காக அல்ல இந்த நாட்டுடைய சுதந்திரம் என்பது. மனித உரிமை தளம் என்பது விரிவாக வேண்டி இருக்கிறது. மனித உரிமை தளம் விரிவாக ஜனநாயகம் என்பது விரிவாகும். மனித உரிமை தளம் விரிவாக சமத்துவம் என்பது விரிவாகும். எங்கெல்லாம் பாகுபாடு இருக்கிறதோ அந்த பாகுபாடு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஜனநாயகம் என்பது இருக்காது என்று சொல்கின்றார்கள். ஜனநாயகத்தில் மனித உரிமை என்பது இருக்காது. அப்படி என்றால் மனித உரிமை என்பதை முழுமையாக நிலைநாட்டுவதற்காகத்தான் சர்வதேச அரங்குகளிலும் சரி, இந்தியாவிலும் சரி, தமிழகத்திலும் சரி, வெவ்வேறு அமைப்புகள் மனித உரிமை தளத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதில் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய அமைப்புகள் இருப்பின் குற்றம் செய்யக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பதற்கு சட்டம் இருக்கிறது. இன்று நீதிபதி ஒரு குற்றம் செய்தார் என்றால், நீதிபதி லஞ்சம் வாங்கினார் என்றால், அவர் நீதிபதியாக இருந்தாலும் அவர் சட்ட ரீதியாக குற்றவாளியாக கருதப்படுவார். தமிழகத்தினுடைய முதல்வர் ஒரு குற்றம் செய்தார் என்றால் தமிழகத்தின் முதல்வரும் சட்டத்தின் அடிப்படையில் குற்றம் செய்தால் அது சட்டத்தின் அடிப்படையில் குற்றம். அவர் யாராக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, இப்பொழுது நம்ம சாத்தான்குளத்துடைய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் சிறையில் இருப்பதை பார்க்கின்றோம். காரணம், அவர்கள் செய்த கொலைக்கு அவர் சிறையில் இருக்கின்றார்கள். அதே போன்று மனித உரிமை என்கிற பதத்தை வைத்துக் கொண்டு கட்ட பஞ்சாயத்து செய்வார்கள் என்றால், அவர்கள் தவறான வழியில் நடப்பார்கள் என்றால் அதற்குரிய சட்டத்தை பயன்படுத்த முடியும். ஆனால் மனித உரிமை என்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வது என்னுடைய பிறப்புரிமையை கேள்விக்குள்ளாக்கும், என்னுடைய அடிப்படை உரிமையை கேள்விக்குள்ளாக்குவது. பிறப்புரிமை என்கின்ற பிறப்புரிமையின் அடிப்படையில், அது சட்டத்தின் அடிப்படையில் தந்திருக்கிற அனைத்து உரிமைகளையும் அது கேள்விக்குள்ளாக்கிறது. அந்த வகையில் தான் நாம் இதனை கண்டித்து, அதே நேரத்தில் காவல்துறை அதிகாரிக்கும் இந்த தமிழக அரசிற்கும் நாம் என்ன விஷயத்தை சொல்ல வேண்டும் என்கிற விஷயத்தை சொல்லியும், இன்று மனித உரிமை என்கின்ற பெயரில் வருகின்றார்கள், நாளைக்கு எந்த கட்சிகளும் நடத்தக்கூடாது என்று சொல்வார்கள், எந்த அமைப்புகளும் நடத்தக்கூடாது என்று சொல்வார்கள். அதுதான் எமர்ஜென்சியை நோக்கி போகும். இந்த நாடு சட்டத்துடைய ஆட்சியை விட்டு விலகி போகும். இந்த நாடு இறையாண்மை என்கக்கூடிய இடத்திலிருந்து விலகி போகும். மத சார்பத்தை என்ற தன்மையிலிருந்து எப்படி விலகி போவதற்கான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு கிடைத்த ஆட்சியை நாம் கொண்டு வந்த ஆட்சி, அந்த ஆட்சியுடைய காவல்துறை அதிகாரி விட்டுக்கூடிய சுற்றறிக்கை என்பது அது ஒரு தவறான சுற்றறிக்கை. அவர் மனித உரிமை தளத்தை எச்சரிப்பதை விட்டுவிட்டு நாம் அவரை எச்சரித்து இந்த கூட்டத்தை இங்கே துவங்குகிறோம்.